கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவ செய்தியை ஜெபத்துடன் கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள அன்புடன் கேட்கிறோம். தேவ செய்தியாளர் இறுதியாக பாஸ்டர் அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நிச்சயமாகவே உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுதலை உண்டாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் தெய்வ சந்நிதியில் கூடி வரும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நேற்றைய தினத்திலே தேவனுடைய அதிகாரம், வியாதியின் மேல் தேவனுக்கு என்ன இருக்கிறது? அதிகாரம் இருக்கிறது. மரணத்தின் மேல் அதிகாரம் இருக்கிறது. கடலின் மேல் அதிகாரம் இருக்கிறது என்கிற அநேக காரியங்களை நாம் நேற்றைய தினத்திலே கேட்டோம். இன்றைய தினமும் வேதத்திலிருந்து சில பகுதிகளை நாம் பார்க்க போகிறோம். அவைகள் நம் அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஜபத்தோடு ஸ்தோத்திரத்தோடு வசனங்களை கேட்போம். யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1:4 வாசிக்கும் போது, கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. போதும், நாம் இங்கே வாசிக்கும் போது தொடர்ந்துள்ள பகுதிகள், முன்னால் உள்ள பகுதிகளை படிக்கும் போது யோனா என்கிற தீர்க்கதரிசி தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவர் நினைவைக்கு போக சொன்னபோது அவன் தர்சீசுக்கு போனான். அவன் கப்பல் பிரயாணத்தை ஆண்டவர் நிறுத்த வேண்டும் என்பதற்காக கடலில் ஒரு பெரும் காற்றை வரவிட்டார். இந்த பெரும் காற்று வந்தபோது கடலிலே ஒரு பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. காரணம், இந்த காற்றுக்கும் அவர் அதிகாரியாயிருக்கிறார். இந்த காற்று, இன்றைக்கு நாம் சுவாசிக்கிற காற்று இலவசமாய் ஆண்டவர் கொடுக்கிறார். தேசத்தில் இன்றைக்கு காற்று வீசுகிறபடியால் நம்முடைய சரீரத்திற்கு இதமாயிருக்கிறது, சூடெல்லாம் குறைகிறது. இந்த காற்றுக்கு யார் அதிகாரி என்று கேட்டால், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த காற்றின் மேல் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆகையினால்தான் சமுத்திரத்தின் மேல் காற்றை வரவிட்டார். அந்த காற்று சமுத்திரத்தின் மேல் அடித்தபோது ஒரு பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அல்லேலூயா. யோனா தப்பித்து கொள்ள வேண்டும் என்று பார்த்துதான் அவன் நித்திரை செய்கிறான். ஆண்டவர் அவனை கடலில் தூக்கி போடும் வரை, அதாவது கப்பல் இருக்கிறவர்கள் அவனை தூக்கி கடலில் போடும் வரைக்கும் அந்த காற்று வீசிக்கொண்டே இருந்தது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு நேராய் போகும்போது செங்கடலில் தம்முடைய காற்றை வீச பண்ணினார். செங்கடல் ரெண்டாய் பிளந்து செங்கடலின் அடிப்பகுதி காய்ந்து போனது. பைபிள் சொல்லுகிறது, உலர்ந்த தரையின் வழியாக நடந்து போனார்கள். அல்லேலூயா. காற்றை வீச பண்ணி அந்த செங்கடலை இரண்டாய் பிளந்து இஸ்ரவேலுக்கு வழிவிட்டார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை பார்த்து கேட்டார்கள், நாங்கள் இறைச்சி சாப்பிட வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் ஒரு காற்றை வீச பண்ணினார். அந்த காற்று இஸ்ரவேல் மக்களுக்கு காடைகளை கொண்டு வந்தது. மோசே ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எல்லாரும் இறைச்சி கேட்கிறார்களே, இவர்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? சமுத்திரத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு கொட்டினாலும் இவர்களுக்கு போதுமானதாக இல்லையே, இருக்காதே. ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், மோசே,
என்னுடைய கரம் குறுகி போயிற்றோ, நான் செய்யும் காரியத்தை நீ காண்பாய் என்று சொன்னார். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு காற்று, தேவனால் வரவிடப்பட்ட காற்று. இந்த காற்றுக்கே அதிகாரியாயிருக்கிற தேவன் ஒரு காற்றை வீச பண்ணின போது நிறைய ஏராளம் காடைகளை கொண்டு வந்து பாளையத்தை நிரப்பிற்று. அல்லேலூயா. தேசத்தை நிரப்பவில்லை. அவர்களுக்கு எந்த இடத்தில் காடையை கொண்டு போட வேண்டுமோ அந்த இடத்தில் அந்த காற்று கொண்டு போய்விட்டது. காரணம், காற்றுக்கும் தேவன் அதிகாரி. அல்லேலூயா. காற்றுக்கும் அவர் அதிகாரியாயிருக்கிறபடியால் அந்த சமுத்திரம், அந்த காற்று, காற்று அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறது. அல்லேலூயா. வானத்தின் கீழே, பூமியின் மேலே சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயுவின் சுவிசேஷம் 28:18 வாசிக்கும் போது அங்கே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு சீசர்களுடைய சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞான சிந்தானம் கொடுத்து. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டு நமக்காக அவர் சிலுவையிலே ஜீவனை கொடுத்து, அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3 உயிர்த்தெழுந்து பரமேறி போகிற நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொல்லும் போது சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருடைய கையில் இருக்கிறது. ஆகையினாலதான் காற்று அவருக்கு கீழ்ப்படுகிறது. அடுத்து வாசிக்கலாம், 1 புத்தகம் 3:6-7-8 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. படிக்கலாம். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்கிறவர். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, விளைய செய்கிற தேவன். அல்லேலூயா. முளைக்க பண்ணுகிறவரும் அவர்தான், விளைய செய்கிறவரும் அவர்தான். நீங்க வேலைகளை செய்யறீங்க, நாற்றுகளை நடுகிறீங்க, தண்ணீர் பாய்க்கிறீங்க, எரு போடுறீங்க, உங்களால வளர பண்ண முடியாது, அதை வளர செய்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அதை விளைய செய்கிற தேவன் அவர். அந்த வளர செய்வதற்கும் விளைய செய்வதற்கும் அதிகாரம் தேவனுடைய கையில் இருக்கிறது. அதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார். வாசிக்கலாம் மறுபடியும். நான் நட்டேன், பவுல் சொல்லு, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்கிறான். அல்லேலூயா. நடுகிறான், நீர் பாய்ச்சுகிறான், அதை வளர செய்கிறவர் கர்த்தர். நாற்று வளரலையேன்னு சொல்லிட்டு நல்ல வளரட்டும்னு அதனுடைய நுனியை பிடிச்சு நீங்க தூக்கி விட்டாது என்ன செய்யும்? அத்து போகும். அதை வளர செய்யறதுக்கு உங்களால் முடியாது. அல்லேலூயா. அதை வளர பண்ணக்கூடிய அதிகாரம் உங்க கையில இல்லை, எங்க கையில இல்லை. அதை வளர பண்ணக்கூடிய அதிகாரம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அதை விளைய செய்யக்கூடிய அதிகாரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற வேலைகள்,
வேலைகளை, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறது. அவருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. உங்க பலத்தினால, உங்க சாமர்த்தியத்தினால, உங்க திறமையினால எதையும் நீங்க வளர பண்ண முடியாது. நீங்க நடலாம், நீர் பாய்ச்சலாம், களவெட்டலாம், ஆனா வளர பண்ணுகிறவர், கதிர்விட பண்ணுகிறவர், அதை விளைய செய்கிறவர் பரலோகத்தின் தேவன். இதற்குரிய சகல அதிகாரமும் அவரிடத்தில் இருக்கிறது. நம்முடைய தேவன் சாதாரணமானவர் அல்ல, எல்லாரையும் போன்றவர் அல்ல. இவரே சர்வ வல்லமை உள்ள தேவன். இவர் தான் காற்றுக்கு அதிகாரி. காற்றுடைய அதிகாரம் அவருடைய கையில் இருக்கிறது. விளைச்சலுடைய அதிகாரம் அவருடைய கையில் இருக்கிறது. வாசிக்கலாம் உபாகம புத்தகம் 28 அதிகாரம் 12 வசனத்தை நாம் படிக்கலாம். உபாகமம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும். கர்த்தர் உனக்கு தம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அல்லேலூயா. நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, உன் கையின் பிரயாசங்களை அவர் ஆசீர்வதிப்பதற்கு வானத்தின் பலகணிகளை என்ன செய்வார்? திறப்பார். அல்லேலூயா. நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையை வாய்க்க பண்ணுவது தேவனுடைய இரக்கம், அவருடைய தயவு. ஆகையினால்தான் அவர் எழுதுகிறார். மறுபடியும் படிக்கலாம் உபாகமம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும் நீ கையிட்டு செய்யும். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும் பாருங்க. உன் தேசத்தில் ஏற்ற காலத்தில் என்ன பெய்யும்? மழை பெய்யும். இந்த மழையை பெய்ய பண்ணுகிறவர் யாரு? கர்த்தர். அந்தந்த காலங்களுக்கு ஏற்றபடி அவர் பூமியின் மேல் மழையை பெய்ய பண்ணுகிறார். பூமியை நனைக்க பண்ணுகிறார். ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வேலைகளை வாய்க்க பண்ணுகிறார். பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய மழை அவர் என்ன செய்கிறாரா? பெய்ய பண்ணுகிறார். அல்லேலூயா. இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் மோசமானவன், இவனுக்கு மட்டும்தான் வேணும் அப்படி அல்ல. பூமியிலே யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதற்கு ஏற்றபடி வானத்தின் பலகடிகளை திறந்து பூமியிலே மழையை பெய்ய பண்ணுகிற தெய்வம். அல்லேலூயா. இந்த மழையை பெய்ய பண்ணி புல் பூண்டுகளை அவர் முளைக்க பண்ணுகிற தேவன். ஆதியாகம புத்தகத்திலே படிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, மச்சங்கள் உண்டாக கடவதென்றார், புல் பூண்டுகள் முளைக்க கடவதென்றார், மரங்கள் முளைக்க கடவதென்றார், எல்லாம் தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கின தேவன். அவர் சகல அதிகாரமுடைய தேவன். அல்லேலூயா. ஆகையினால்தான் அவரை குறித்து சொல்லப்படுகிறது, அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவ்வளவு அதிகாரமும் அவருடைய கரத்தில் இருக்கும் போது தெய்வ பிள்ளையே, உன்னுடைய கரத்தில் கிரியைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய இரக்கம். ஆண்டவரே, தேவனே, என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டால் உங்களை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். வாசிக்கலாம் பிரசங்கியின் புத்தகம் 5:19 வசனத்தை வாசிப்போம். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அல்லேலூயா. உங்க பலத்தில் நீங்க சம்பாத்தியம் பண்ணி சாப்பிடுறீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க.
பைபிள் சொல்லுகிறது, அவர் சம்பாத்தியம் பண்ணுகிறதற்கு அனுக்கிரகம் கொடுக்கிறதும் கர்த்தர். அவன் சம்பாத்தியம் பண்ணுகிறத புசிக்கிறதற்கும் அனுமதி கொடுக்கிறவர் அவர். ஒரு முறை குடந்த வசனத்தை வாசிக்கலாம். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் இருக்கிற விளைந்த பொருட்களை சாப்பிடுவதற்கு கூட தேவனுடைய அனுக்கிரகம் வேண்டும். அல்லேலூயா. அந்த அனுக்கிரகம் இல்லாவிட்டால் அவன் புசிக்க முடியாது. அந்த அனுக்கிரகத்தை, அந்த அனுமதியை கூட தேவன் வைத்திருக்கிறான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பலன் அல்ல, உங்கள் சாமர்த்தியம் அல்ல, உங்கள் திறமை அல்ல, உங்களுடைய படிப்பு அல்ல, எல்லா விதத்திலும் உங்களுக்கு அனுக்கிரகம் அளிப்பது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அந்த தேவனுடைய கரத்தில் சரண்டராகி அவரை நீங்கள் பற்றிக் கொண்டால் உங்களை வாழ வைக்கவும் உங்களை ஆசீர்வதிக்கவும் உங்களுடைய கையின் பிரயாசத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். உங்கள் கையின் பிரயாசம் வீணாகாது, உங்களுடைய கையின் பிரயாசம் வட்டி கடைக்கு போகாது, உங்களுடைய கையின் பிரயாசம் வீணாய், உங்கள் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அல்லேலூயா. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உங்களுடைய கையின் பிரயாசத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. சம்பாத்தியம் பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு வியாதி வரும், மருத்துவமனைக்கு போவாங்க, கொண்டு போய் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 10,000 ரூபாய் வரும் நினைப்பாங்க, பரவாயில்ல 10,000 ரூபாய் சம்பாத்தியம் பண்ணிட்டு இந்த மாதம், அடுத்த மாதம் ஒரு 12,000 ரூபாய் சம்பாத்தியம் பண்ணிடுவேன், சேர்த்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. மருத்துவமனைக்கு ஒரு சின்ன வியாதி வரும், மருத்துவமனைக்கு போவாங்க, 2 நாள் இருப்பாங்க, ஒரு சின்ன வியாதி 2 நாள் கழித்து பார்த்தா பில்லு ஒரு 22,000 ரூபா வரும். சம்பாத்தியம் பண்ண என்ன செய்யிட்டு போயிட்டு. பைபிள் சொல்லுகிறது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அல்லேலூயா. நெல்லு அறுத்து மூட மூடையே அடுக்கி வச்சிருப்பாங்க. வீட்டு தலைவர் பெரிய ஆளு, நல்ல அறிவாளி, சம்பாத்தியம் பண்ணவர், எல்லாத்துக்கும் அவர் தான் பெரிய ஆளு. அவர் நினைப்பார், என்ன சம்பாத்தியம் பண்ண தெரியுமா, 100 மூட நெல் அடுக்கி வச்சிருப்பார், ஆனா அவர் குடிக்கிறது கூழு. வயறார என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை தான் அடுக்கி வைத்தாலும் அதை புசிப்பதற்குரிய அனுக்கிரகம் அதிகாரம் தேவன் கொடுக்கிறான். உங்களுடைய பலத்தில் அல்ல, உங்களுடைய சாமர்த்தியத்தில் அல்ல, நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். அவருடைய சமூகத்தில் சரண்டர் ஆகி, ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பைபிள் சொல்லுகிறது, உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதிய உன்னை விட்டு என்ன செய்வார், விளக்குவார். வியாதிய உன்னை விட்டு ஏன் விளக்குறார் கேட்டீங்கன்னா, அந்த வியாதியின் மேல் அவருக்கு என்ன இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. ஆகையினால உன் தண்ணியை ஆசீர்வதிக்கிறார், உங்களுடைய அப்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்த பின்பு உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதி அவர் என்ன செய்கிறார், நீக்கி போடுகிறார். இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவர் சொல்லும் போது சொன்னார், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வாதைகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் உள்ளவர்,
அவர் சர்வ வல்லமை உள்ளவர், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி, அவருக்கு வியாதியின் மேல் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அது போனா போகும். அல்லேலூயா. அவர் சொல்றார், உன் அப்பத்தை ஆசீர்வதிப்பேன், உன் தண்ணியை ஆசீர்வதிப்பேன், உன் வியாதியை ஒன்ன விட்டு நான் என்ன செய்வேன், விளக்குவேன். அல்லேலூயா. நீங்கள் சுகமாய் ஆரோக்கியமாய் வாழ பண்ணுகிற தேவன் அவர் மகா பெரியவர். ஆண்டவரே, நான் சுகமாய் வாழ எனக்கு உதவி செய்ய வேண்டும், ஆரோக்கியமாய் வாழ எனக்கு உதவி செய்ய வேண்டும், வியாதி இல்லாமல் வாழ எனக்கு கிருபை தாங்கப்பா என்று கர்த்தரை நோக்கி நீ கூப்பிட்டு பார்த்தால், நீ கூப்பிட்டால் அதிகாரமுள்ள தேவன் உன்னுடைய சகல வியாதிகளையும் சகல வேதனைகளையும் இயேசுவால் மாற்ற முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சீசர்களோடு திரளான மக்களோடு அவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். நடந்து போய் கொண்டிருக்கும் போது ஒரு பயங்கரமான வியாதி உள்ள சகோதரி வர்ற, அவள் ஏற்கனவே தன்னுடைய வியாதிக்காக எத்தனையோ மருத்துவரை பார்த்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று எல்லாம் காலி பண்ணி வெறுமையாக்கப்பட்டவளாக இருக்கிறாள். அவளுக்கு ஒரு எண்ணம், எப்படியோ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால், அவள் நினைக்கிறா இயேசுவின் வஸ்திரத்தை நான் தொட்டால் சுகமாவேன். அல்லேலூயா. அவளுக்கு ஒரு பெரிய ஆசை, நான் இந்த இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால், ஏற்கனவே இயேசு அற்புதம் செய்கிறவர் என்றும் வியாதிகளை மாற்றுகிறவர் என்றும் போராட்டங்களை மாற்றுகிறவர் என்றும் இயேசுவை குறித்து அவள் அறிந்திருந்தாள், கேள்விப்பட்டிருந்தாள். அவளுக்கு ஒரு எண்ணம் வருகிறது, விசுவாசம் வருகிறது, இந்த இயேசுவின் வஸ்திரத்தை நான் தொட்டால் நான் என்ன ஆவேன், சுகமாவேன். ஜனக்கூட்டத்திற்குள் போகிறாள். திரளான மக்கள் இயேசுவை நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த திரளான ஜனக்கூட்டத்திற்குள் போய் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள். அல்லேலூயா. உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வல்லமை புறப்பட்டு நீண்ட நாளாய் இருந்த வியாதி அவளை விட்டு விலகிற்று. அல்லேலூயா. இயேசு கேட்டார், என்னை தொட்டது யார்? சீசர்கள் சொல்லுகிறார்கள், இயேசுவே, இவ்வளவு திரளான மக்களுமை நெருக்கிக் கொண்டிருக்கும் போது என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே? இயேசு சொன்னார், என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் கண்டேன். அல்லேலூயா. அந்த ஸ்திரீயோ பயந்து நடுங்கி வந்து அவர் பாதத்தில் விழுந்து தன்னுடைய காரியத்தை எல்லாம் சொன்னார். அல்லேலூயா. இயேசு அவளை பார்த்து, நீ போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று அவளை அனுப்பினார். அவளுடைய விசுவாசம் அவளுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் இருந்து புறப்பட்ட வல்லமை அவளுடைய சரீரத்தில் விடுதலை கொடுத்தது போல, இன்றைக்கு இந்த காலை வேளையிலும் விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு ஆண்டவரை யார் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் விடுதலை ஆக்கக்கூடிய அதிகாரமும் சத்துவமும் வல்லமையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை, நீங்கள் தத்தளிக்க வேண்டிய தேவையில்லை, நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கூப்பிடுங்க. இந்த காலை வேளையில் அவருடைய வல்லமை அவருடைய அதிகாரம் உங்கள் மேல் வெளிப்படும் போது பூரணமான ஒரு விடுதலையை உங்க சரீரத்தில் நீங்கள் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. காரணம், அவர் வியாதிகளுக்கு மேலும் அதிகாரம் உள்ளவர். அல்லேலூயா. சாபத்தின் மேல் அவர் அதிகாரம் உள்ளவர், அந்தகாரத்தின் மேல் அவர் அதிகாரம் உள்ளவர். அல்லேலூயா. வேத புத்தகத்திலே படிக்கும் போது லூக்காவின் சுவிசேஷம் 8:29 வாசிக்கலாம். லூக்கா, அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி, அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியாலே, இயேசு கட்டளையிட்டபடியாலே அப்படி சொன்னான், அப்படி சொன்னான். அந்த அசுத்தாவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது அவன் சங்கிலிகளினாலும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, வெகு காலமாய் அவனை பிடித்திருக்கிறது அசுத்தாவி.
அவன் சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருந்தாலும் அதை முறித்து விடுவான். அவனுடைய குடியிருப்பு கல்லறை தோட்டத்தில் இருந்தது. அந்த வழியாய் போகிறவர்களை கல்லை எடுத்து காயப்படுத்துவான். அப்படிப்பட்ட நிலைமையில் காணப்பட்டான். ஆண்டவர் இயேசுவோ அந்த சாத்தானை அதட்டினார், கட்டளையிட்டார், இவரை விட்டு நீ என்ன செய், போ. சொன்ன உடனே அந்த அசுத்தாவி அவன் சரீரத்தை விட்டு இறங்கி வெளியே போய்விட்டது. வஸ்திரம் தரியாதவன் வஸ்திரம் தரித்து, அடங்காதவன் அடங்கி, முரட்டாட்டம் உள்ளவன் தன்னுடைய நிலைமை மாற்றப்பட்டு இயேசுவின் பாதத்தில் இருக்கிறதை கண்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. வெகு காலமாய் பிசாசு பிடித்தவன், ஆனால் சாத்தானின் மேல் அவருக்கு அதிகாரம் இருக்கிறபடியால் சாத்தானை அவர் கடிந்து கொண்டார். இவனை விட்டு போ என்றார், அது அவனை விட்டு போயிற்று. சகல அதிகாரமுடைய தேவன் உங்களுடைய வியாதி உங்களுடைய பிரச்சனை போராட்டத்தின் மேலும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் போ என்றால் அது போகும். சுகமாகி என்றால் சுகமாவீர்கள். அல்லேலூயா. விடுதலை அடையுங்கள் என்றால் விடுதலை அடைவீர்கள். காரணம், அவர் சகல அதிகாரமுடைய தேவன். வானத்திலும் அதிகாரம் உண்டு, பூமியிலும் அதிகாரம் உண்டு, காற்றின் மேல் அதிகாரம் உண்டு, சகல அதிகாரம் உள்ள தெய்வம். அவருடைய கரத்தில் இன்றைக்கு நீங்கள் சமர்ப்பணம் செய்தால், நீண்ட நாளாக நீங்கள் வேதனைப்படுகிற வியாதி, நீண்ட நாளாக உங்கள் வாழ்க்கையை வாட்டி மதைக்கிற பிரச்சனைகள் உங்களை விட்டு போவதற்கான அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். முழங்கால் படியிடுவோம், கண்களை மூடுவோம். நீண்ட நாளாய் வியாதியோடு பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? பயங்கரமான சூழ்நிலையில் போராடி கொண்டிருக்கிறீர்களா? தத்தளித்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி, அதன் மேல் அதிகாரமுடையவர் ஆண்டவர் இயேசு. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். வாழ்க்கையில் வேதனையோடு இருக்கிற மக்களை இந்த கால வேளையில் என் ஆண்டவர் அவர்களை சுகப்படுத்தி நீர் விடுதலை ஆக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, இந்த வீட்டுக்குள்ள, இந்த குடும்பத்தில் இருக்கிற தத்தளிப்பு, பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீர், சஞ்சலம், இயேசுவின் நாமத்தினாலே, வானத்திற்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்தினால் இந்த குடும்பங்களை விட்டு விலகி போவதாக. அற்புதங்கள் நடக்கட்டும். அப்பாவுடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசப்பா, உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.